குடும்ப வாழ்க்கையும் உன்னை எரிந்தாலும் இதை பற்றி சொல்லுங்கன்னு ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க. இப்போ முன்னாடி நம்ம பேசின விஷயங்கள் தான், ஒவ்வொருத்தரும் தனக்கு என்ன தேவையோ அதை எடுத்து தான் வாழ்வார்கள். ஒருவர் தான் சந்நியாசம் வாங்க வேண்டும் என்று தன்னுடைய பிராரத்தம் இருந்ததுன்னா அவர் வந்து குடும்ப வாழ்க்கையில் வரமாட்டாங்க. ஆனால் உண்மையாகவே குடும்ப வாழ்க்கையில் இருந்து நீங்கள் வந்து இது ஒரு ராஜயோகமாக எடுத்து செல்லலாம். எப்படி? அறிவை அறிவால் உணர வேண்டும். அவன் அறிவாலே அவன் தாழ் வணங்கி நாம் அறிவை அறிவால் உணர வேண்டும். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஒரு எல்லைக்குள்ளே கட்டுப்பட்டிருப்போம், ஐம்புலன்களில். அதில் நம்ம கட்டுப்பட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். எப்பொழுது அந்த பவுண்ட்ரியை நம்ம கிராஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து அறிவை அறிவால் அறிஞ்சிருவோம். அதுதான் வந்து மாயை விலகி ஞானம் வர்ற பாதை. இப்போது இது எப்படி நம்ம சொல்லலாம், எப்படி நம்ம அனுபவிக்கலாம்? திரும்பவும் சொல்கிறேன், இந்த விஷயம் நாம் அனுபவித்தால் மட்டுமே நமக்கு புரியும். இது அறிவுபூர்வமாக நம்ம எத்தனையோ படிக்கலாம், எத்தனையோ விஷயங்களை பார்க்கலாம், கேட்கலாம், குருமார்கள் ஞானிகள் அத்தனை பேரும் நம்ம கேட்கலாம். ஆனால் இது நம்மளை நாமே உணர்ந்தால் ஒழிய நாம் இதை புரிக்கும் இது இந்த இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆகையால் தான் நான் வந்து திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறது வந்து அவன் இந்த இறைத்தன்மைக்கிட்ட சரண்டர் பண்ணி இறைத்தன்மையோடு நமக்கு அந்த அனுபவத்தை கிடைக்க வர வைக்கிறது தான் இதில் மிகப்பெரிய விஷயம். சரி, திரும்பவும் வரேன். ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இரண்டு பேரும் பிரச்சனைகள்னு ஒன்று வரும்பொழுது தான் பிறந்த பிறப்பின் பயனை நம்ம அடையிறதுக்கு தான் ஒன்றா சேர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை முதல் எண்ணமாக ஆதி எண்ணமாக நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நம்ம நேகப்பட்ட முன்னேற்றம் முன்னேறிந்தால் அடைஞ்சிடலாம். முக்கால்வாசி பிரச்சனை வந்து எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஆண் அந்த ஆணுடைய உணர்வுகள், ஒரு பெண் அந்த பெண்ணோட உணர்வுகள். ஆண் எப்போவுமே தான் என்ற விஷயத்தில் போவாங்க, பெண்கள் வந்து அன்புக்காக எப்போவுமே ஒரு ஆசையோடு வாழ்கிறவங்க. இப்போது நாலு விஷயம் நடக்குது. ஒரு பருப்பொருள் அவருக்குள்ள உணர்வுகள், மனம் உணர்வு. இன்னொரு பருப்பொருள் அவங்களுடைய மனம் உணர்வு. இது இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் ஒரு சூட்சமாக புரிஞ்சிக்கணும், நாம் மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த ரெண்டு ஜீவன்கள் நாம் சேர்ந்து வாழ்வது, உன்னை அறிந்தால் என்று வாழும் நம்ம நினைக்கும் பொழுது அந்த பக்குவமே மாறி போயிடும். ஏதாவது ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அட நம்மளுடைய என்கோல் வேறு, நம்மளுடைய லட்சியம் வேறு, நம்மளுடைய லட்சியம் உன்னை அறிந்தால் என்று ரெண்டு பேரும் நினச்சிங்கன்னா வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும், நம்ம பயணமும் ரொம்ப நல்லா இருக்கும், சண்டை சச்சரவு தீரும். இதற்குத்தான் யோகாசனம், தியானம், நல்ல உணவு பழக்கம், ஐந்து பூதங்களையும் சமப்படுத்தி நமக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தணும்னா அந்த குடும்பம் மட்டுமில்லை, அந்த குடும்பத்தை தொடர்பு கொண்டிருக்கும் எல்லா குடும்பங்களும் ஆனந்தமாக வாழ ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றி வைப்பது போல் பல விதமான விளக்குகள் ஏற்றி கடைசியில் இந்த பூமி ஒரு சொர்க்க பூமியாக தெரியும். ஏற்கனவே இது சொர்க்க பூமி தான், ஆனால் நம்மளுடைய மனமும் உணர்வுகளும் ஒரு நெகட்டிவ் விஷயத்தில் போனதுனால தான் இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். உன்னை அறிந்தால் என்று நடந்தால் அந்த இரண்டு கப்பலும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அடைஞ்சி வாழ்க்கையோட சாராம்சத்தை புரிஞ்சிக்கலாம், வாழ்க்கையோட பிறவி பலனை நம்ம புரிஞ்சிடலாம். மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம்.